மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சையாக பேசியதாக கைதான மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் சவாலில் வைத்து விசாரிக்க காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவரை சைதாப்பேட்டை காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் மகாவிஷ்ணுவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய மனு மற்றும் அவர் ஜாமீன் கோரிய மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து மகாவிஷ்ணுவை 3 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க காவல்துறைக்கு அனுமதி அளித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.